ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிஎம்டி க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு சிம்பிளான டிஐஒய் ஒன்று உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து என்னோடய ப்ரஷ் வைக்கிற கேஸ். இது வந்து எங்கள் அம்மா கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறையா ஒரு ரோல் மாதிரி வந்து கிடைக்குது, அதை வச்சு நான் வந்து ஒரு ப்ரஷ் கேஸ் வந்து பண்ணேன். இதில் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து மூடி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் கலர் அடிக்கலான்னு வந்து பிளான் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு சைட் ரெண்டு சைட் மூடியுமே இதில் வந்து ஓப்பன் பண்ண முடியும். நான் வந்து ஒரு சைட் மூடியை வந்து ஃபெஃபிகால் வச்சு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இன்னொரு கலர் எடுத்து அக்ரைலிக் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒயிட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். என்கிட்ட ஒயிட் அவ்வளோ ஜாஸ்தி அமௌண்ட் இல்லை, அதனால் நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்துக்கிட்டேன். ப்ரௌன் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாரி, என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியல. இனிமேல் நான் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரௌன் கலரை வந்து ஃபுல்லாக வந்து பேஸ் கலராக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இன்னும் வந்து ஒயிட் கலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து லுக்கு வந்து நல்லாயிருக்கும். எந்த கலர் பெயிண்ட் வந்து வேணும்னாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். எதர் லைட் கலர்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரைட் கலர் கான்ட்ராஸ்டாக வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் பேஸ் கலராக. ஸோ வந்து லைட் கலர்ஸை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நான் யூஸ் பண்ண கலர் ஒன்று ரெண்டு வந்து எடுக்கலை. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ, எந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி டிசைனில் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனை வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அக்ரைலிக்கோட பெயிண்ட் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ வந்து டைம் எடுக்காமல் டக்குன்னு வாட்டர் கலர் மாதிரி நீங்கள் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அக்ரைலிக்கை வந்து பெயிண்ட் பண்ண முடியாது, சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ லைட்டாக லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ரௌனை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி போடலான்னு பிளான் பண்ணி க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்கிட்ட இருந்தது டார்க் கலர், டார்க் க்ரீன் தான். ஸோ அந்த டார்க் க்ரீன் வந்து எடுக்கலை. நான் வந்து அதே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் க்ரீன் கலர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ நான் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணல, அப்படியே தான் நான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி லீவ்ஸு அந்த மாதிரி போட்டேன். ஃபுல்லாக வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன்ஸை வந்து போட்டுக்கிட்டேன். நீங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சிம்பிளான கிராஃப்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதும் தெரியாது, ஒரு ஹாபியாகவும் இருக்கும். அக்ரைலிக் பெயிண்ட் வந்து நல்ல அஃபோர்டபுளாக கிடைக்குது மார்க்கெட்டில், ஈஸியாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் ஃபுல்லாக முடித்த பிறகு எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ப்ரஷ்ஷை வந்து போட்டு வச்சுக்குவேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ப்ளைனாக இல்லாமல் ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், பாய்.